ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மாவு உருண்டை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் வந்துட்டு நமக்கு வந்து கோவிலில் மாவிளக்கு கொண்டு போகிறதுக்குமே மாவு உருண்டை வந்து செய்வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவையான மாவு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் நல்லா வந்து இந்த பச்சரிசியை போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப காய வைக்க தேவையில்ல, இந்த தண்ணி இல்லாமல் இருந்தாலே போதும். 1/4 கிலோ பச்சரிசிக்கு 150 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெல்லம், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, அவ்வளோதாங்க சுவையான மாவு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லையே நல்லா பொடியாக அரைச்சிக்க போகிறேன். பொட்டுக்கல்லையே நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் ரெண்டாக பிரித்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒரே இதில் போட்டு அரைக்க முடியாது அப்படிங்கிறனால ரெண்டாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ வந்து நான் பொட்டுக்கல்லை அரைச்ச மாவு கூடயே இப்போ அரைச்ச அரிசி மாவையும் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மாவு உருண்டை செய்கிறதுக்கு நான் வந்து பாகு காய்ச்ச போகிறேன். அதுக்கு இந்த வெள்ளத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கிறேன். இந்த மாவு ரெண்டையுமே நம்ம பொட்டுக்கல்லை அரைச்ச மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாகு காய்ச்சல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வெள்ளத்தை மாவு கூட அப்படியே சேர்த்து பிணையிறதுக்கு இந்த மாதிரி பாகாக காய்ச்சி நம்ம சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாவு உருண்டை நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிளக்கி விடுங்க. அப்போனா தான் வந்து நம்ம எல்லாம் வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வந்து தண்ணியாக மாறிடும். இது வந்து நம்ம பாகு காய்ச்சி சேர்த்துறதுனால இந்த மாவு உருண்டை பார்த்திங்கன்னா கிடவே கிடாது. நீங்கள் வந்து 10 நாள் கிட்டே வந்து இந்த நீங்கள் உருண்டை வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். பொட்டுக்கடலை அரிசி வெல்லம் இது ஒவ்வொன்றுலேயுமே வந்துட்டு ஒவ்வொன்று ஆரோக்கியம் வந்து குணங்கள் வந்து மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாக கூட டெய்லி வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா கம்பி பதத்துக்கு வரட்டும். அப்போனா நம்ம மாவு கூட சேர்த்து கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட இந்த ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு விட்டே நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், பாகு வந்து நல்லா கொதிச்சு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு. பாகோட மனமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பாகை மாவில் சேர்த்துக்கலாம். நான் வந்து எடுத்தோடனே ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் பாகை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து பிணைஞ்சி விடுங்க. கையில் வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து கோவிலுக்கு மாவிளக்கு கொண்டு போவோம், அதுக்கும் இந்த மாவு தான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து விளக்கு மாதிரி செஞ்சு அதில் விளக்கு போட்டு கொண்டு போவாங்க. இப்போ வந்து நல்லா பிணைச்சி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேட்ட சைஸில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து தேவையான அளவு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான மாவு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சனே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.